Hello everyone, in the video, nama resolution of a vector, illati resolving of a vector, illati components of a vector, idu pathi dhaan paak porom. So, idu vandhu romba important ana topic, ena idu vandhu neraya topics la nama use pannuvom. So, enna the resolving of a vector, resolution of a vector, adu paakalam, adu paakradhukku munadi, idu already nama discuss pannadhu dhaan, idu y-axis, idu x-axis nu solluvom. So, in the direction vandhu positive x-direction nu solluvom. ஜென்ரலி பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டரை நம்ம ஐ கேப் அப்படின்னு எடுத்துப்போம். நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டரை மைனஸ் ஐ கேப்னு எடுத்துப்போம். பாசிட்டிவ் வை டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டரை பிளஸ் ஜே கேப்னு எடுத்துப்போம். நெகட்டிவ் வை டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டரை மைனஸ் ஜே கேப். இப்போ ரிசால்விங் ஆஃப் எ வெக்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆர் வெக்டர் காம்போனன்ட்ஸ், காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஒரு வெக்டர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட்ஸ் இந்த வெக்டர் வந்து வித் எக்ஸ் ஆக்சிஸ் தீட்டா ஆங்கிள் பண்ணதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வெக்டரை நீங்க வந்து ரெண்டா பிரிக்கணும், இந்த வெக்டரை ரெண்டு வெக்டர்ஸா பிரிக்கணும். அந்த ஒரு வெக்டர் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கணும், இன்னொரு வெக்டர் வந்து ஜே டைரக்ஷன்ல இருக்கணும். ஒரு வெக்டர் வந்து எக்ஸ் ஒய் பிளேன் மேல இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் எக்ஸ் ஒய் பிளேன் சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ் ஒய் பிளேன்ல இருக்கிற வெக்டரை நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும், ரெண்டு வெக்டர்ஸாக எழுதணும். ஒன்று வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி எழுதணும், இன்னொன்று வந்து ஒய் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி எழுதணும். இந்த மாதிரி எழுதுனா இதுதான் ரிசால்விங் ஆஃப் எ வெக்டர், இல்லாட்டி ரெசல்யூஷன் ஆஃப் எ வெக்டர்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டையும் வெக்டர் காம்போனன்ட்ஸ் இல்லாட்டி காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டர் ஏ அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே என்ன இருக்கும் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்பாங்களோ பார்க்கலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இங்க நேமிங் பண்ணிக்கங்க. இந்த பாயிண்ட் வந்து ஓ, இது வந்து ஏ, இது வந்து பி அப்படின்னு எழுதிக்கங்க. இப்போ ஓஏ லென்த் அது ஈஸியா நம்ம சொல்லலாம், காஸ் தீட்டா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஓஏ வந்து அட்ஜசன்ட் சைட், ஸோ அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோடினஸ். ஸோ இது எவ்வளோ இருக்கும், இதுதானே ஏ வெக்டர். ஏ வெக்டரோட லென்த் தான் நம்ம ஏ அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ஓஏ வந்து ஏ காஸ் தீட்டா வரும். ஸோ ஆங்கிள்க்கு அட்ஜசன்ட் சைடு இது வந்து ஏ காஸ் தீட்டா. ஸோ ஓஏ ஓஏ லென்த் வந்து ஏ காஸ் தீட்டா வரும். ஆப்போசிட் சைடும் கண்டுபிடிங்க. ஆப்போசிட் சைடு வேணும்னா சைன் தீட்டா யூஸ் பண்ணும். ஸோ ஏபி பை ஹைபோட்டினியஸ் இதுவும் ஏ வெக்டரோட லென்த் தான், அது வந்து ஏ. ஸோ ஏபி வந்து என்ன வரும்னா ஏ சைன் தீட்டா அப்படின்னு வரும். அவ்வளோதாங்க, இந்த லென்த் வந்துச்சு, இந்த லென்த் வந்துச்சு. ஓஏவை வெக்டராக கன்சிடர் பண்ணுறேன். இப்போ ஓஏ வெக்டர் எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கிற வெக்டர் வேணும். ஸோ ஓஏவை இதை நான் வெக்டரா எடுத்துக்கிறேன் ஓஏ. ஸோ ஓஏவை வெக்டரா எழுதுனா இந்த லென்த்தை வெக்டரா எழுதுனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எனி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் அந்த வெக்டர் இன்டு யூனிட் வெக்டர் இன் தட் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோங்க. யூனிட் வெக்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இது பார்த்தோம். Any vector is equal to multiplication of its own magnitude into unit vector in the direction. OA bar வந்து, so இதோட magnitude என்ன OA into அதே direction இருக்கிற unit vector என்ன X. So அதனால நீங்க சிம்பிளா I cap னு போட்டுக்கங்க. OA பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம், A cos theta I cap அப்படின்னு போட்டுக்கலாம். OA bar நீங்க இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி AB நான் வெக்டர் எழுதுறேன். So AB bar வந்து அகெயின் அதோட மேக்னிடியூட் இன்டூ அந்த டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டர் என்னது, அது வந்து ஜே கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏபி வேல்யூ நம்ம ஏ சைன் தீட்டான்னு பார்த்தோம். ஸோ ஏ சைன் தீட்டா இன்டூ ஜே கேப். ஸோ இந்த வெக்டரை இப்படி எழுதிக்கலாம். ரெசல்யூஷன் என்ன மீனிங் என்னன்னா, இந்த வெக்டரை நீங்க ரெண்டா எழுதணும். ரெண்டா, ஒன்று வந்து எக்ஸ் டைரக்ஷன் வெக்டராகவும் ஒன்று வந்து ஒய் டைரக்ஷன் வெக்டராகவும் எழுதணும். இதுதான் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஓஏ கண்டுபிடிச்சிட்டோம், இந்த டைரக்ஷன்ல இருக்க வெக்டரை கண்டுபிடிச்சோம், இந்த டைரக்ஷன்ல இருக்க வெக்டரை கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலி இது ரெண்டும் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம். பாருங்க ஓபி பார இதுக்கும் இதுக்கும் நீங்க ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அது இப்படி இருக்கும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டெயில் அண்ட் என்சைட் ஹெட் ஃப்ளோல இருக்கு பாருங்க. ஸோ ஓபி பார நீங்க எப்படி எழுதிக்கலாம், ஓஏ பார் பிளஸ் ஏபி பார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனா ஓபி பார் தான் ஏ பார், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வெக்டர். ஏ பார் இஸ் ஈக்குவல் டு ஓஏ பார நீங்க என்னென்ன எழுதிக்கலாம், ஏ காஸ் தீட்டா ஐ கேப் பிளஸ் ஏ சைன் தீட்டா
ஜே கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்க, ஒரு வெக்டரை ரெண்டு வெக்டர்ஸாக எழுத முடியும், மூணு வெக்டர்ஸாகவும் எழுதலாம். அது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு எக்ஸ்ஒய் பிளேனில் வெக்டர் இருந்துச்சுன்னா அது ரெண்டு காம்போனன்ட்ஸாக எழுதலாம். ஸோ இதை தான் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா, பாருங்க இது ஐ கேப். ஸோ இந்த வெக்டர் எந்த டைரெக்ஷன் இருக்கும், ஐ கேப் டைரெக்ஷனில் இருக்கு. பாருங்க இது வந்து எக்ஸ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க இது ஒய் டைரெக்ஷன்ல இருக்கு, இது வந்து ஒய் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வெக்டர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெக்டரை நீங்க ரெண்டா பிரிக்கலாம், ரெண்டா எழுதலாம். ஒன்னு எக்ஸ் காம்போனண்டாகவும் எழுதலாம், இன்னொன்னு ஒய் காம்போனண்டாகவும் எழுதலாம். இதுதான் ரெசல்யூஷன் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு வெக்டர் இருக்கு, அது வந்து எக்ஸ் ஆக்ஸோட 30 டிகிரி பண்ணுது. ஸோ இந்த க்வெஸ்சனை இப்படி கேட்பாங்க, ஏ வெக்டர் ஐ கேப் ஜே கேப்ல ரெப்ரசென்ட் பண்ணுங்க, இல்லாட்டி ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் காம்போனன்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்னா இந்த வெக்டரை நம்ம ஐ கேப்லையும் ஜே கேப்லையும் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ரெசல்யூஷன் ஆஃப் ஏ வெக்டர். ஸோ இதுக்கு நீங்கள் இப்படி பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரியே பண்ணுங்க, போக போக நீங்கள் பார்த்தோன்னே டைரெக்டாக சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க எப்போதுமே. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஆப்போசிட் சைடு லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குன்னா 10 cos 30 இருக்கும், ஆப்போசிட் சைடு வந்து 10 sin 30 இருக்கும். ஸோ இந்த வெக்டர் வேணும்ல, இந்த வெக்டர் வேணும். ஸோ த அதர் டூ வெக்டர்ஸ் சொல்லுவோம். அப்படின்னா ஒரு வெக்டர் கண்டிப்பாக இப்படி இருக்கணும், இன்னொரு வெக்டர் வந்து கண்டிப்பாக இப்படி இருக்கணும். ஸோ ஒரு வெக்டர் இப்படி இருக்கணும், ஒரு வெக்டர் வந்து இப்படி இருக்கணும். இந்த ரெண்டு வெக்டர்ஸ் தெரிஞ்சா நீங்கள் இந்த வெக்டரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். பாருங்க இது ஓஏ, இது வந்து பிஎன்னு எழுதிக்கோங்க. ஓஏ வெக்டரை நீங்கள் டைரெக்டாக இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதோட மேக்னிடியூடு எவ்வளோ, 10 cos 30 இன்ட்டு அந்த டைரெக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டர் வந்து ஐ கேப். அதே மாதிரி ஏபி வெக்டரு, ஏபி பார், இந்த வெக்டரு 10 sin 30 இன்ட்டு ஜே கேப். வெக்டரையும் இந்த வெக்டரையும் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த வெக்டரை நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், ஏ பார் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ரிசல்டன்ட். பாருங்க இதுதான் ரிசல்டன்ட் ஆஃப் ஓஏ அண்ட் ஏபி. ஸோ ஏ பார் இஸ் ஈக்குவல் டு ஓஏ பார் பிளஸ் ஏபி பார். ஓஏ பார் வந்து 10 cos 30 ஐ கேப், cos 30 வந்து √3/2. ஸோ 10 into √3/2 ஐ கேப் பிளஸ் இது பாருங்க 10 into sin 30 வந்து 1/2 ஜே கேப், 5√3 ஐ கேப் பிளஸ் 5 ஜே கேப். ஸோ இந்த ஏ வெக்டரை பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு காம்போனன்ட்ஸாக, ரெண்டு வெக்டர்ஸாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. இது வந்து எக்ஸ் காம்போனன்ட், இது வந்து ஒய் காம்போனன்ட். ஸோ ஒரு வெக்டரை ரெண்டு வெக்டர்ஸாக பிரிக்கிறது தான் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு வெக்டர் பி வெக்டர் இப்படி இருக்கு, அதோட மேக்னிடியூட் 20 45 டிகிரி பண்ணுது வித் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனோட. ஸோ இந்த பி வெக்டரை ஐ கேப் ஜே கேப்ல ரெப்ரசென்ட் பண்ண சொல்றாங்க. ஆர் இப்படியும் கேட்பாங்க, காம்போனன்ட்ஸ் ஆஃப் பி பார் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுங்க, இப்படி ஒரு வெர்டிகலாக ஒரு லைன் போட்டு ஒரு 90 டிகிரி ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ எப்போதுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா 20 cos 45, இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னா 20 sin 45. ஞாபகம் வச்சுங்க, ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து காஸ் காம்போனன்ட் வரும், ஆங்கிளுக்கு இது ஆப்போசிட் சைடு அது வந்து சைன் வரும். இது வேணும்னா நேம் பண்ணிக்கோங்க, இது ஓ, இது ஏ, இது வந்து பி அப்படின்னு வச்சுங்க. ஸோ ஓஏவை நீங்கள் வெக்டரை எழுதுங்க. ஸோ ஓஏவை நீங்கள் வெக்டரை எழுதுனா ஓஏ பார். ஸோ ஓஏ பார் வந்து அது இப்படி இருக்கணும், ஏன்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் இப்படி இருக்கு பாருங்க. ஸோ ரிசல்டன்ட் இப்படி இருக்கணும்னா த அதர் டூ வெக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டர் இப்படி இருக்கணும், இன்னொரு வெக்டர் இந்த டைரெக்ஷனில் இருக்கணும், ஏன்னா ஃப்ளோவில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இதையும் இதையும் ஆட் பண்ணால் தான் இது வரும். ஸோ அதனால மெயின் வெக்டர் இப்படி இருக்கு பாருங்க, த அதர் டூ வெக்டர்ஸ் இப்படி இருக்கணும். ஸோ ஓஏ பார் பாருங்க, இது இதோட மேக்னிடியூட் வந்து 20 cos 45 இன்டு இந்த டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டர், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டர் வந்து மைனஸ் ஐ கேப். ஏபி பார் பாருங்க, ஸோ அதோட வேல்யூ வந்து அந்த வெக்டரோட லென்த் வந்து 20 sin 45 டிகிரி இன்டு அந்த டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டர் வந்து இந்த டைரக்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், ஸோ அதனால பிளஸ் ஜே கேப். அவ்வளோதாங்க, இந்த ரெண்டு வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சா இந்த வெக்டர் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும், ஓபி பார், இந்த வெக்டர் தான் வேணும். இந்த வெக்டரை தான் நீங்கள் ரெண்டு காம்போனன்ட்ஸாக எழுதணும், ரெண்டு வெக்டர்ஸாக எழுதணும், ஓஏ பார் பிளஸ் ஏபி பார். நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் ரெண்டு வெக்டர்ஸ் ஆட் பண்ணால் ஒரு வெக்டர் வரும்னு தெரியும். இப்போது
ஒரு வெக்டரை நம்ம ரெண்டு வெக்டர்ஸாக எழுதுறோம். ஸோ ஓஏ பார் இது பாருங்க, இது என்ன வரும்னா காஸ் 45 ஒன் பை ரூட் டூ வரும். ஸோ மைனஸ் 20 பை ரூட் டூ ஐ கேப் பிளஸ் இது பாருங்க 20 சைன் 45. ஸோ 20 பை ரூட் டூ ஜே கேப் அப்படின்னு வரும். அவ்வளோதான், இதுதான் ஓபி பார். ஸோ இதுதான் எக்ஸ் காம்போனன்ட், இதுதான் ஒய் காம்போனன்ட். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க பாருங்க. சி வெக்டர் கொடுத்துட்டாங்க வித் எக்ஸ் ஆக்சிஸ் 45 டிகிரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சி வெக்டரை ஐ கேப் ஜே கேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணும், இல்லாட்டி காம்போனன்ஸ் சி வெக்டரோட காம்போனன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் காம்போனன்ஸை கண்டுபிடிக்கணும். என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதிலேயே பொசிஷன் வெக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது பொசிஷன் வெக்டர். ஸோ பொசிஷன் வெக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஒய் பிளேன் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இதோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ் காமா ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட கோஆர்டினேட் எக்ஸ் காமா ஒய். பாயிண்ட் பியோட பொசிஷன் வெக்டர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. பொசிஷன் வெக்டர்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ இதுதான் ஆரிஜன், இதுதான் ஆரிஜன்னு சொல்லுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜன் இந்த பாயிண்ட் பி எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எவ்வளோ தூரத்தில் இருக்கு, அது யார் சொல்லுவாங்கன்னா பொசிஷன் வெக்டர் தான் சொல்லும். ஜென்ரலாக பொசிஷன் வெக்டரை ஆர் பார் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன தோணும், இந்த பாயிண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி தோணும். ஸோ எந்த டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி தோணும், இந்த டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி தோணும். ஸோ எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அது யார் சொல்லுவாங்கன்னா பொசிஷன் வெக்டர் தான் சொல்லும். ஸோ கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டு பொசிஷன் வெக்டரை கேட்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாமோ பாருங்க. இப்போ கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல எக்ஸ் ஒய், கண்டிப்பாக இந்த லென்த் என்ன இருக்குமோ பாருங்களேன். கண்டிப்பாக இந்த லென்த் வந்து எக்ஸ் இருக்கும், இந்த லென்த் வந்து ஒய் இருக்கும். ஏன்னா இது ஒய் கோஆர்டினேட். ஸோ இது வந்து ஒய் இருக்கும், இந்த லென்த் வந்து எக்ஸாக இருக்கும். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸில் பண்ணோம்ல அதே கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் இந்த பாயிண்ட் வந்து ஏ, இந்த பாயிண்ட் வந்து பிஎன்னு இருக்கு. ஸோ இப்போது நீங்கள் ஓஏ பார் டைரெக்டாக இப்படி எழுதலாம். இதை வெக்டரை எழுதுனீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஐ கேப், ஏபி பாரை நீங்கள் ஒய்ஜே கேப் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் பொசிஷன் வெக்டர். ஓபி பார், ஓபி பாரை தான் பொசிஷன் வெக்டர்னு சொல்லுவோம். அது வந்து நீங்கள் சிம்பிளாக ஓஏ பார் ப்ளஸ் ஏபி பார். ஸோ ஓஏ பார் ப்ளஸ் ஏபி பார். ஸோ இந்த வெக்டரும் இந்த வெக்டரும் ஆட் பண்ணால் தான் இந்த வெக்டர் வரும். இந்த ஓபி பாரை தான் நம்ம பொசிஷன் வெக்டர் ஆர் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓஏ பார் பாருங்கள், அது வந்து எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஏபி பாரை நீங்கள் ஒய்ஜே கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க பொசிஷன் வெக்டர். உங்களுக்கு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டா பொசிஷன் வெக்டர் சிம்பிளாக அந்த எக்ஸ் கோஆர்டினேட் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஒய் கோஆர்டினேட் இன்ட்டு ஜே கேப் அந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுதான் நம்ம பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் ஆர் பார் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இந்த வெக்டரோட லென்த் என்ன இருக்கும், மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வெக்டரை எக்ஸ் ஒய்ஜேல கொடுத்துருவாங்க. இப்போ இதோட மேக்னிடியூட் என்ன இருக்கும், இதோட லென்த் என்ன இருக்கும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பாங்க, மேக்னிடியூட நம்ம இப்படி போடுவோம், இந்த லென்த்து தானே வேணும். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அட்ஜசன்ட் தெரியும், ஆப்போசிட் தெரியும். ஸோ பைத்தாகரஸ் தீரம் போட்டால் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். வெக்டர் வந்து இப்படி கொடுத்தாங்கன்னா எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதோட மேக்னிடியூடை இப்படி போட்டுக்கலாம், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ பொசிஷன் வெக்டரானா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜன் இந்த பாயிண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும், எவ்வளோ தூரத்தில் இருக்கும். ஸோ ஆர்பாரோட மேக்னிடியூட் போட்டிங்கன்னா அந்த லென்த்தும் வரும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியுது. இப்போ இதுலேயே இந்த வெக்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட தீட்ட ஆங்கிள் பண்ணுது, இந்த தீட்டா எவ்வளோ அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ இப்போ ஆர் வெக்டர் இப்படி கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸோட எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளாக டேன் தீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். டேன் தீட்டா வந்து பாருங்கள் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இது போட்டுக்கலாம். ஸோ ஆப்போசிட் வந்து ஒய் காம்போனன்ட் அதுதான் இது, அட்ஜசன்ட் வந்து எக்ஸ் காம்போனன்ட் அதுதான் இது. ஸோ டேன் தீட்டா ஒய் பை எக்ஸ். ஆர்பர் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட எவ்வளோ ஆங்கிள் பண்ணுதுன்னு கேட்டால் நீங்கள் டேன் தீட்டா போட்டு ஒய் பை எக்ஸ் போட்டுக்கலாம். ஒரு பாயிண்ட் வந்து 3D ஸ்பேஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், ஜெட் கோஆர்டினேட் கூட இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் இருக்குது, அதோட எக்ஸ் ஒய் ஜெட் கூட இருக்குது. பாயிண்ட் வந்து 3D ஸ்பேஸில் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துட்டா பாருங்க, இதுதான் ஆரிஜன். ஸோ இந்த ஆரிஜன்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு பொசிஷன் வெக்டர் இதுதான் சொல்லுவோம், இதுதான் ஆர்பார்னு சொல்லுவோம்.
So, you can direct up position vector r bar in the mariel xi cap plus yj cap plus zk cap. Maths vectors lavaro ang inno deep understand panikla 2D plane epidi panamo adeda idu coordinates kurtita position vector keta in the maripotikla idoda magnitude evlon keta. So, in the vector order magnitude evlon keta root of x square plus y square plus z square apdina eldikla.